அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் சித்தில்கு. ஒரு குடும்ப தலைவி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து செக்ஸ் ஒர்க்கர், அதாவது விலை மாத வந்து ப்ராஸ்டியூட்டை வந்து அப்ரோச் பண்றாரு, அது எதனால அப்படின்ட்டு. ஆண்களுக்கு அல்லது அந்த ஆணுக்கு சில வித்தியாசமான செக்ஷுவல் தாட்ஸ் வந்து இருக்கலாம். இது வந்து ஒரு சர்வேல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் சொன்ன காரணம், செக்ஸ் தேவையை வந்து உடனடியாக தீர்க்கக்கூடிய விலை மாதுகள் தான் சரியான வழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கருத்து கணிப்பில் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் காஃபி, இன்ஸ்டன்ட் ஃபுட், அந்த மாதிரி இன்ஸ்டன்ட் எஜாகுலேஷன், இன்ஸ்டன்ட் செக்ஸ், அது வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல வந்து சொல்லியிருக்கிறது என்னன்னா, அந்த அவங்களுடைய ஸ்ட்ரக்சர், அப்பியரன்ஸ் எல்லாமே வந்து ஆண்களுக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்குமா. அதே மாதிரி வைஃப் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள்ட்ட கிடைக்காத அந்த செக்ஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த ப்ராஸ்டிடியூட் சொல்லக்கூடிய விலை மாதர்கள் தான் கிடைக்குதான். நிறைய பேர் வந்து பெண்களுடன் உறவு வைத்துக் கொண்டால் எந்த வித கமிட்மெண்ட்டும் கிடையாது, அதனால தான் போறோம் சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது வந்து ஓவரா இல்லை அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. செக்ஸ் வெறி, போத, குடிப்பாக்கம், குடிப்பழக்கம், இதனால வந்து அவங்க ப்ராஸ்டியூட்டை வந்து நாடுறதா கொஞ்சம் பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்சிமம் உங்க ஹஸ்பண்டோ உங்க ஃப்ரெண்டோ செக்ஷுவல் ஒர்க்கரை நாடாம இருக்கணும் அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்றீங்க அப்படின்றது வந்து முக்கியம். ஸோ அவங்களுடைய நீட்ஸ், அவங்களுடைய தேவைகள் அறிஞ்சு நீங்க அதை செயல்பட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து செக்ஸ் ஒர்க்கரை அணுக மாட்டாங்கன்றது வந்து நிச்சயம், சரியா? ஸோ உங்க ஹஸ்பண்டோ உங்க ஃப்ரெண்டோ செக்ஷுவல் ஒர்க்கரை நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய தேவைகள், உண்மையான தேவைகள் என்ன அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டு என்ன நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க நடக்கிறீங்க அப்படின்னா அவங்க வந்து டீவியேஷன் ஆக மாட்டாங்கன்றது வந்து கன்ஃபார்ம், சரியா? ஸோ இது எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. நன்றி.